இப்போதை உங்க ரிப்போர்ட் படி உங்களுக்கு பெண்கள் மேல கோபம்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா உங்க மனசை யாரோ ஒரு பொண்ணு ரொம்ப புண்படுத்தி இருக்கணும். இருந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. இன்னையில இருந்து நீங்க ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிங்க. எல்லாரும் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கதில்ல. யாரோ எதுக்கு நீங்க என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே Good evening, ladies and gentlemen. இன்று இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மிஸ்ஸஸ் பிரமிளராஜன் கலந்து கொள்வதில் நாங்கள் அனைவரும் பெருமைப்படுகிறோம். இப்பொழுது விருதுகள் அறிவிக்கப்படும். பெஸ்ட் மாடல் ஆஃப் தி இயர் பிரபல நர்த்தகி குமாரி தரகாசினி. பெஸ்ட் மேல் மாடல் மிஸ்டர் ராஜசேகர். அடுத்ததாக நீங்கள் எல்லோரும் மிக மிக ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒருவர் மிஸ் ஸ்வேதா, கேமராவின் கவிதை பாடும் கலையரசன். முத்து முத்து வாழ நீ முத்து
ஹலோ ஹலோ தரகாசினி. எஸ் டாக்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடந்தது. நீ நிஜமா அவார்டுக்கு தகுதி உள்ளவ. ஓ தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச். நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் தரகாசினி. என்ன உதவி? மாடர்ன் கேளா, உன் உதவி எனக்கு தேவை. ஓ டெஃபினெட்லி, பட் டாக்டர் நான் உங்களுக்கு எப்படி உபயோகப்படுவேன்? மனநிலை சரியில்லாததால பெண்களினாலே வெறுக்கிற என்னோட பேஷண்ட்டுக்கு மனோதத்துவ வைத்தியம் கொடுக்கறதுக்காக தான். மனோதத்துவ வைத்தியமா? ஹலோ 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 தரகாசினி, ஹலோ டாக்டர், ஹலோ 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 ஹலோ. பாதுகாப்பாட்டு எம்ஜிஆர் நகர் போன வரியா? வர சேட்டு. மரியாதை இல்லை முதல் கடாக்கு. குந்து சேட்டு, குந்து குந்து. சரிச்சா உன்னதாம்பா, அந்த பார்ட்டியை விட அதிகமா துட்டு தர்றேன், வரியா? வரியான்னா எங்க போகணும்? என்ன அப்படி கேட்டுட்ட? பலானதுக்கு பலானது இருக்க, அங்க போகணும். பலானதுக்கு பலானதா? ஒண்ணும் புரியலையே. அதான்டா பலானதுக்கு பலானது. மைனர், என்ன கேட்ட?
என்ன இது? ஐயோ பப்பல 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 ஐயோ ஐயோ, அதான் பா பலானதுக்கு பலானது போகணும்னு கேட்டேன். தெரியாம போச்சு. சின்ன வாத்தியாரா, என்ன விட்டுங்க. ஐயோ வரமாட்டேன். பாத்துக்கோ கீச்சிருவன் கீச்சு. இந்த பக்கம் பார்த்தேன், உன்ன சூப்பு வச்சு குடிச்சிருவேன். நீ குண்டு வா. அந்த டாய் சமாரு கீச்சிருவும் கீச்சு. உடனே அவர் கை பார்த்துட்டு வந்துடுற. டாய் ரிக்ஷாக்காரன்னா அவளுக்கு எல்லாம் போச்சா மடையா பிச்சிருவன் பிச்சு. யோ சட்ட, நீ குண்டியா? நீ எப்பையா அப்ப போல போலி சமாறுனே. யோ நான் யார் தெரியுமா? அவார்டு ஃபேமிலி ஏட்டு ஏகாபுரத்தோட பொண்ணு கோட்டீஸ்வரி. உன்ன போல ஆளுங்க முட்டிய அக்கக்கா அக்கக்கா பேக்கறதுல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் தான் எக்ஸ்பர்ட். கோச்சிக்காதீங்க, உங்க பரம்பரை தொழில் கசாப் கடையா? யோ அதிகம் பேசுன, முட்டிய அக்கக்கா அக்கக்கா பேசுறோம். ஜாக்கிரத, ரோட்ல என்னையா கலாட்டா? உன் பேர் என்னையா? கேடிங்க. கோடிங்க. நீ ஏன் அவன் அடிச்ச? பல பல தப்பல்ல பலானதுக்கு பலானது போகலாம் வரியா அப்படின்னு அவன் கேட்டாங்க. இப்படி கேட்டவனை அடிச்சது தப்புங்களா? ஐயோ தப்பே இல்லப்பா. அதுல பாருங்க, பலானதுக்கு வண்டி நான் ரோட்ல நிக்க வச்சிருக்கிறேன். உன் மேல கேஸ் புக் பண்றதா இல்லப்பா? இப்பதான் ஒரு பொண்ணு வந்து என்னை கசக்க புடிஞ்சிட்டு போகுது. இப்ப நீ வேற. ஒரு பொண்ணு வந்து உன்னை கசக்கிச்சா? சரியான ஜொல்லு பாட்டிடா. இத மடக்கிற விதத்துல நான் மடக்கிறேன். வண்டிய ரோட்ல விட்டுருக்கேன், கேஸ் போடுறா இருந்தா போட்டுக்கீங்க. எனக்கு கேஸ பேச்சு. ஆமா, அந்த பொண்ணு எப்படி இருப்பா? அப்படியே கிளியோ பாட்டுற மாதிரி இருப்பா. அவ்வளவு செச்சியாவா இருக்கும்? பாமுல்ல பாமு அது மாதிரி இருப்பா. ஆமா, பொண்ணு பேரு அக்கோடீஸ்வரி. அப்பன் பேரு ஏட்டு ஏகாம்பரம். பொண்ணு படிக்குதான் வேலை செய்த? வேலை செய்யறா. என்ன வேலை? போலீஸ் வேலை. போலீஸ் கோட்டீஸ்வரி ராஜசேகர் சார், ஃபேன்டாஸ்டிக். உங்களோட எல்லா போட்டோகிராஃபும் சூப்பர் ஹிட்ஸ் ஆஃப் தி இயர். சரி, ஆனா போன்ல ஏதோ குட் நியூஸ் சொல்றேன்னு. என்னது? அதாவது இது கடைசி அட்வர்டைசிங் கட்டம். Well, folks, get ready. That's it. Hey, you. Yeah. Come on. Down. Yes, sir.
my good friend and lucky model, Roger Shekhar. Hello. Hi. by the way, congratulations. நீங்க மிஸ் தரகாசினிய. ஓ, yes. அப்படின்னா நீங்க எல்லாருக்கும் அப்பவே எல்லாருக்கும் டமர் அடிச்சுட்டேன். இவர் பேரு கணேஷ். ஹலோ. இந்த டான்ஸ் கோச்சிங் ஸ்கூலுக்கு மாஸ்டர். ஹலோ. ஹாய். இந்த குறும்பு பொண்ணு எங்க பாத்துருக்கேன். மழையில ஷாப்பிங் சென்டர்ல. ஹாய், ஹவ் ஆர் யூ? Come on, try again. So, நீங்க எல்லாரும் என் மேரேஜ்க்கு என் ஊருக்கு வரணும். Oh, sure. Okay? கூட அரேஞ்ச் பண்ணிருக்கோம். பஸ்ஸா? Shut up. Hey, that's a pretty good idea. Hey, friends! Hey! சுகம் தரும் இந்நாளே பாரு கடத்தோளில் வந்து சேரு தங்கம் என்னும் கன்னி அங்கம் என்னில் சாயாதா சொல்லு ஒரேட்டு இப்ப என்ன போயா போயா புத்தி இன்றி இந்த செய்யாதே பெண்ணே பெண்ணே என்னை நீயும் இங்கே வையாதே உன் கையால் தினம் என்னை தாலாட்டு அந்த
நான் பஸ்ல போகாம ட்ரெயின்ல வந்தது எதுக்கு தெரியுமா? கிளெக்சிக் பிக் சர்ப்ரைஸ். நல்லா இருக்கா? முதல் இரவு ட்ரெயின்ல உபயோகங்கள் ஜாஸ்மின் பெர்ஃப்யூம். வா, புத்தி போகடி. இங்க கூட அட்வர்டைஸ்மென்ட் சொல்லையா? இனிமே நோ மோர் ஆட்ஸ். ஓ, அப்படியா? சரிமா, அப்ப வேற ஏதாவது சொல்லவா? உங்கள் முதல் இரவு நன்றாக அமைய இந்த ஸ்வேதாவின் அன்பு வாழ்த்துக்கள். இன்னைக்கு ராத்திரி மட்டும் ஜென்டில்மேன். அப்பா தப்பிச்சு. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. Lord, listen to a prayer for our sister Helen. As she always desired to do your will, so in your mercy, forgive whatever wrong she may have done. By her Christian faith, she was united with all your believing people. Now in love and mercy, give her place with your angels and saints. We ask this through Christ our Lord. Give her eternal rest, O Lord, and may your light shine on her forever. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. Good morning, sir. Good morning. நேத்து ராத்திரி நடந்த ஹெலன் மர்டர் கேஸ் ஃபைல் எங்க டிராபிக் செக்ஷனுக்கும் ஒரு காப்பி வேணும். ஓகே, உள்ள வாங்க தரேன். தேங்க்யூ சார். வணக்கம் பாஸ். வணக்கம் தலைவரே. ஐயா யாரு? பாம்பு வந்துருச்சா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துருக்குது, நீ நம்ம தசு புசுனு மிரட்டி என்ன அர்த்தம்? போலீஸ் டிபார்ட்மெண்டா? மேடம் மேடம், எப்படி இருக்கீங்க? எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க. நான் நல்லா இருக்கேங்க. ஐயா யாருன்னு? இந்த உலகத்துல என்ன யாருன்னு கேட்ட முதல் ஆளு நீங்க தான். காட்டுறா போட. மேடம் அங்க பாருங்க. ரிக்ஷா மட்டும் கோடியை மட்டும் பாதுகாக்கும் சங்கம். செயலாளர் கோடி, தலைவர் கோடி, பொருளாளர் கோடி. ரிக்ஷா ஓட்டுற கோடி என்னப்பா இது? ரிக்ஷா ஓட்டுற கோட்டியா நீ? ஏப்பா, உன்னை காப்பாத்திக்க ஒரு சங்கத்தை வச்சு எல்லா பொறுப்புகளையும் நீயே ஏற்றிட்டு வரிய. ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுமா. நான் யாரையும் நம்புறதில்ல. நானே ராஜா, நானே மந்திரி. உனக்கு மட்டும் பாதுகாப்பு சங்கம்னு வச்சிருக்கியா? உனக்கு அப்படி என்ன ஆபத்து நின்றுச்சு? வந்துருச்சே வந்துருச்சே. மேடம் ரொம்ப அழகா இருக்கீங்க. இல்லைங்க, நாமெல்லாம் யாருங்க? என் நாட்டு மன்னருங்க. இந்த மன்னரை பார்த்து இன்னொரு மன்னர் எப்படிங்க மட்டமா பேசலாம்? ஏ என்றான், ஓ என்றான், டைரக்டா, டே சோமாரி அப்படிங்கிறாங்க. பலானதுக்கு பலானது வரியான்னு கேக்குறான். இதுல சொல்லு பாட்டு வேற. இதையெல்லாம் தாங்க முடியாம தாங்க சங்கமே ஆரம்பிச்சேன்.
இப்ப ஐயாவுக்கு ராஜ மரியாதை. அது சரி, ரிக்ஷா ஓட்டுற உனக்கு இது என்ன தேசிய? நல்லா கேட்ட. பஸ் ஓட்டுறானே அவனுக்கு யூனிஃபார்ம் இருக்கு, டாக்ஸி டிரைவருக்கு யூனிஃபார்ம் இருக்கு, ஆட்டோ ஓட்டுறவனுக்கு யூனிஃபார்ம் இருக்கு, இந்த ரிக்ஷா ஓட்டுற எங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கா? இல்ல. இனிமே இதான் யூனிஃபார்ம். இத போட்டுக்கிட்டு தான் இந்தியாவில் உள்ள அத்தனை ரிக்ஷா காரன் ஓட்டணும்னு அறிக்கையே விட்டுப்புட்டேன். ஹலோ, யாரு? ஓ, சங்கம் ஓபன் பண்ணுமா? இப்ப நேரம் இல்ல, அப்புறமா பாப்போம். ஓகே, தேங்க்யூ மேடம். ஹலோ, கல்யாண புரோக்கரா? பொண்ணெல்லாம் எனக்கு தேவையில்லை, பொண்ணு எனக்கு நான் பார்த்தாச்சு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேடம். ஒன் மினிட். ஓ, எங்கே? பாம்பே பாம்பே. அந்த மேடரை விடுங்க சார், அதை சஸ்பென்ஸ் தான் முடிச்சிடுறேன். ராத்திரி 12 மணிக்கு முடிக்கிறேன் சார், எனக்கு தெரியும். ஓகே சார், டோன்ட் வரி. நைனா. ஏம்மா? மாறு வேஷத்துல ஒவ்வொரு பொண்ணையா கொலை பண்ணிட்டு இருக்கானே சைக்கோ கில்லர், அவன் இவனா இருப்பானோ? இருக்கும் இருக்கும். யோ, யார் வந்தான்? எஸ் சார். யோ, ஏட்டே, டியூட்டி நேரத்துல அப்பன் பொண்ணு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல சார், அது நிக்கிறாரு, அவர்தான் கோட்டின் பேரு ரிக்ஷா ஓட்டுவர், இந்த பேட்டுக்கு நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு சார். கொலை செய்யப்பட்ட டாக்டர் பிரமிளா ராஜன், ஹெலன், இவங்க கொலை வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக மாறு வேஷம் போட்டுட்டு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே ஏமாத்துறானு சந்தேகப்படுறேன் சார். ஓ, அப்படியா? வாங்க விசாரிக்கலாம். மிஸ்டர், இங்க வா மேன். யார் மேன் நீ? எங்க நைனாவுக்கு புள்ள, அம்மாவுக்கு செல்ல புள்ள, என் சகோதரிக்கு தம்பி. நான் அதை கேட்கல. நீ உண்மையிலே ரிக்ஷா காரன் தானா? உன்னை எப்படி நம்புறது? பாருங்க, சைக்கிள் ரிக்ஷா லைசன்ஸ் பாருங்க. யோ, எந்த காரியத்தையும் உருப்படியா செய்யாதீங்க. கேஸ் பிடிக்க லட்சணமா சுத்த லூசு குடும்பம். வாங்க. Superb. Sweets, please. No, thank you. Oh, she's pointing so high. What a shit. And the button is exciting. Kayede. 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 Please, I'm sorry. நான் விளையாட்டேன். உங்களை எங்கெல்லாம் தேடுறது? மற்ற சங்கத்துக்காரவங்க உங்களை வாழ்த்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம சங்கத்துக்கும் அவங்க சங்கத்துக்கும் சம்பந்தமே இல்லையாடா. ஒருவேளை கட்சி மாற்றானுங்களோ? இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள அமைக்கிறேன் அமைக்கிறேன். அண்ணன் கோடி, வாரி கொடுக்கும் வள்ளல் கோடி, தன்மான சிங்கம் கோடி, ஏழைகளின் தோழன் கோடி, எங்கள் தலைவன் கோடி, மாவீரன் கோடி, அஞ்சான் கோடி. ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நான் தான் ரிக்ஷா ஓட்டிகள் நல சங்கத்தின் தலைவர் புரூஸ்லி. அது வந்துங்க, இந்த ரிக்ஷாக்காரங்க எல்லாம் இந்த மாதிரி டிரஸ் போட்டுட்டு தான் இனிமே ரிக்ஷா ஓட்ட சொல்லி அறிக்கை விட்டீங்க பாருங்க. அத படிச்சத எங்களுக்கு ஃபுல் அறிக்குதுங்க. அடே, பரவாயில்ல. ஆமா, காஃபி டிஃபன் எதுவும் சாப்பிடுறேன். பரவாயில்ல,
இதையெல்லாம் மாநில மாநாட்டில் வச்சுக்குவோம். அப்ப நிறைய வேலைகள் இருக்கு. நன்றி, வணக்கம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சேதா, என்னம்மா? சேதா, என்னாச்சு? ஐ லைக் யூ வெரி மச். பைத்தியக்கார பொண்ணு, எனக்கு ஹெலனா ரொம்ப பிடிக்கும். பட் காட் இஸ் கிரேட். இதுல வேற பாவம், கணேஷ்க்கு லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துட்டு எதுக்கு? பின் என்ன? நான் ஏற்கனவே மூட் அவுட்ல பிக்சர் பாக்குறப்போ செக்ஸி ஜோக்ஸ் என்ன கோவர, அவ்வளவுதான். எனக்கு ஆத்திர வந்து பாவம், அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரோ. ஸ்வேதா, ஸ்வீட்டி, நீ அவரை லவ் பண்ற? ஏய், பொய் சொல்லாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க என்ன பார்த்து சொல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சொல்லல. Hell with you. I'm sick of you. I don't want to talk to you. கோத்ர கூட அழகா தான் இருக்க. உன்னை பார்த்தா எனக்கு வெறுப்பா இருக்கு. இங்க இருந்து போயிடு. ஹாய். புத்தி இருக்கா? உனக்கு புத்தி இருக்கானே? Do you have any manners? என்ன டிஸ்டர்ப் செய்யாதீங்க. Hey, look, man. Don't disturb me. I'm angry. Please leave me alone. சரி சரி, கோவம் வந்துருச்சு போல இருக்கு. ஏய் ஏய், என் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கல. ஏய், ஐ வாண்ட் மை ஜூஸ் பேக். என் ஜூஸ் எனக்கு வேணும். வேணுமா? எஸ். டட்டடா, மொத்தத்தையும் கொட்டறல. ஏய், ஸ்டாப் இட். இப்ப எடுத்துக்க. ஏய், டோன்ட் இரிட்டேட் மீ. இரிட்டேட் செஞ்சா என்ன செய்வியா? நடு ரோட்டு மேல செத்த மாதிரி படுத்துறேன். போலீஸ் வந்து கேட்டாங்கன்னா அதுக்கு காரணம் நீ தான் சொல்லுவேன். தைரியம் இருந்தா போயேன். நான் போறேன். ஏய், நான் போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆளு எத்தனையோ பேரை பார்த்துட்டுமா? நீ பெரிய பிஸ்தாவா? ஏய், நான் பிஸ்தா தான். நான் யாருன்னு நான் யாருன்னு காட்டுறேன். ஐ வில் ப்ரூவ். ஏய் ஏய், ரெடி? அய்யோ கணேஷ், என்ன இது? சொல்லுங்க. அந்த பொண்ணு டிராபிக் நின்னு போச்சு, சீக்கிரமா சொல்லுமா. ஐ லவ் யூ. சரி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இன்னும் கத்தி சொல்லு. ஐ லவ் யூ. உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? வெண்டிலா சோலை, வெண்டிலே மாலை போடுதம்மா.
திருமண வாழ்க்கையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு
குட் நைட் மை ஸ்வீட் ஹார்ட். ஸ்வேதா, ஸ்வேதா டார்லிங், எப்ப பாரு தூக்கந்தா. Darling, nobody can cheat me, my darling, my sweet Sweta. Sweta? உன் மனைவி என்னால காப்பாற்ற முடியாது.
ஒரு மாதிரி நடந்திருக்கா, கண்ணு பண்ணு வளர்ற டாக்டரை என் மனைவிக்கு உதவி செய்ய கேட்க முடியல. என்ன செய்யறது, என்னோட துரதிருஷ்டம். நீ இந்த நிலைமையில வந்து நான் இல்ல, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தா ஆகியமே இந்த மேல விழுந்தாலும் சரி, டாக்டரானவன் போய் அவ கடமை நிறைவேற்றணும். எஸ் ஹியூமன் சர்வீசஸ் வர்ஷிப் ஆஃப் காட் கமா. எப்படி இருக்கீங்க?
உனக்கு என்ன திமிரு இருந்தா என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வருவ. யாரு மேன் நீ? ஐ அம் ஹீரோ கோடி. என்னையா ரிக்ஷா, நாளுக்கு ஒரு வேஷமா? ஒரு பொண்ணுக்காக எத்தனை வேஷம் போட்டாலும் போடலாம், ஆனா மோசம்தான் பண்ணக்கூடாது. ஒன்னும் புரியல. இந்த கோடீஸ்வரி கேத்த ஜோடி அடியேன் கோடின்னு சொல்றேன். என்னையா சொல்ற? இசு இசு, என்னைக்கு நான் முதல் முறையா உன் மேல கைய வச்சேனோ அன்னைக்கே ஆசையும் கோந்து மாதிரி ஒட்டிக்குச்சு. யோ, ஏன் தகுதி என்ன, உன் தகுதி என்ன? தகுதின்னு பார்த்தா நான் 5.5 அடி, நீ 4.5 அடி. என்ன டியா? தகுதியை பத்தி கேட்டல்ல, வைரத்துல நான் 5.5 அடி, வைரத்துல நீ 4.5 அடி, அத சொன்னம்மா. காட்டுல இருக்கு காடை, நீ காட்டுற ஜாட. யோ, நான் கழுத்தை நீட்டுறதா இருந்தா ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு தான் கழுத்தை நீட்டுவேன். உன்ன மாதிரி கேரா பிளாட்ஃபார்த்துக்கெல்லாம் கழுத்தை நீட்ட மாட்டேன். நான் யார் தெரியுமா? அவார் ஃபேமிலி. இத கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. ஈசு ஈசு ஈஸ்வர, என் ஆசைக்கு பரிசு. ஐயோ, என்னடா அது, கனமா இருக்கு. இதயத்தையே குடுத்துட்டு போயிட்டாளா? இசு இசு, நீ தந்தது செருப்பு இல்ல, உன்னோட இதயம். இதயம் இந்த இத கால்ல போட்டுக்கிட்டு மிதிச்சு மிதிச்சு நடந்து போ, அப்பதான் இந்த இதயத்தோட வலி உனக்கு என்னன்னு தெரியும். பட் ஒன் திங், என்னைக்கு இருந்தாலும் நீ தான் எனக்கு மனைவி, நான் தான் உனக்கு கணவன். ஓகே பாய். சரி, ஹாய் சாந்தி, எப்படி இருக்க? படிக்கிற காலத்துல பஸ் கூட காசு இல்லாம நடந்தே போவ, இப்ப என்னடானா சொகுசான காரு, உடம்பு பூரா நகை, எப்படி இதெல்லாம்? கல்யாணமே ஆகாம இருந்த எனக்கு கப்பல் கம்பெனி ஓனர் கணவரா கிடைச்சிருக்காருடி. கப்பல் கம்பெனி ஓனரா? எப்படிடி? எல்லாம் நான் வணங்குற அதிசய மகான் ஜிங்ஜாங் சாமியார் மகிமடி. அதிசய சாமியார் ஜிங்ஜாங்கா? என்னடி சொல்ற? ஆமாண்டி, நம்ம மனசுல எதை நினைச்சிட்டு போறோமோ அது அப்படியே சொல்வாரு, அது நிறைவேற அருள்வாக்கம் தருவாரு. அப்படியா? ஆமாண்டி, அவர் சொன்ன அருள்வாக்குல கிடைச்சதுதான் இந்த ஆடம்பரமான வாழ்க்கை. அந்த சாமியார எனக்கு எப்படியாவது அறிமுகப்படுத்தி வைடி. சாரிடி, நானும் ஹஸ்பண்டும் இன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட்ல லண்டனுக்கு போறோம். வேணும்னா அட்ரஸ் தரேன். அப்ப சரி, அட்ரஸ் ஆவது கொடு, நான் உடனே போய் பாக்குறேன்டி. ஓகே ஓகே, சொல்றேன், நல்லா கேட்டுக்க. ஜிங்ஜாங் சாமியார், 111 நாமக்கார் தெரு, வெஸ்ட் அண்ணா நகர், சென்னை 40. சரி, ரொம்ப தேங்க்ஸ் டி. நெஞ்சம் இனிக்கும் நினைவு தானே மன.
பந்தாடு. நீயோ முளை கொடி முறைப்படி நீதான் எல்லாமே. வாழ்க்கைங்கிறது இன்ப துன்பங்கள் நிறைஞ்சது. Forget it. Take it easy, man. After all, ஒரு பொண்ணு. We can't believe. நீங்க என்ன சொல்றீங்க? Yes. Who knows what happened? Paragasini Sweda, very good friends. Dr. Balakrishnanium, very good friends. டாக்டர் பாலகிருஷ்ணன் பத்தி உன் அபிப்பிராயம்? எஸ், அதான் என் சந்தேகம் கூட. பாஸ்டர்ட். ஓ நோ, டோன்ட் பீ எக்ஸைட்டட், ரிலாக்ஸ். எஸ் டாக்டர் பாலகிருஷ்ணா, டெல் மீ. சார், நான் என் வாழ்க்கையில செஞ்ச முத தப்பே ஒரு மாடல்களை கல்யாணம் பண்ணிட்டதுதான். ஐ சி. மாடல் பண்றது அவளுக்கு தொழிலே, அவளுக்கு தப்பான தொடர்பு இருக்குமோன்னு. அப்படின்னா யூ மீன் பிஹேவியர்? எஸ் சார். உங்க மனைவி மேல உங்களுக்கு எவ்வளவு நாளா சந்தேகம் இருக்கு? கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே. டான்ஸ் ஸ்கூல்ல கணேஷ்னு எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனுடைய சுபாவம், அவன் ரொம்ப ஜாலி டைப், எல்லாரையும் ஈஸியா கவர் பண்ணிடுவான். அப்புறம் என் மனைவி ஸ்வேதாவும் கணேஷ் மனைவி தரகாசினியும் தொழில் ரீதியா நண்பர்கள். அப்படின்னா கணேஷையும் ஒய்ஃபையும் சந்தேகப்படுறீங்க. ஓகே, இதே சந்தேகம் கணேஷுக்கு உங்க மேல ஏற்படாதுன்னு விஷயம். ஸோ மிஸ்டர் பாலகிருஷ்ணா, இந்த கேஸை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, உங்க மேலேயும் ஒரு கண்ணு வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி இருந்தாலும் ஸ்வேதா எஸ்பியோட தங்கச்சி, அதனால நீங்க கணேஷ்க்கு தான் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்லாதீங்க. நவ் யூ கேன் கோ. தேங்க்யூ சார். Good morning, sir. Please sit down. Thank you, sir. Look, Mr. Dinesh,
நம்ம சிபிஐ ஆபீசர் பார்த்தசாரதியோட சேர்ந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் செய்யறது நல்லதுங்கிறது என் அபிப்பிராயம். ஏன்னா ஸ்வேதா ஐனோ சார், ஸ்வேதா எனக்கு தங்கச்சியா பிறந்தது, அந்த பொண்ணு செஞ்ச பாவம். ஓகே சார், உங்க இஷ்டம். ஓகே, we will give all the support to you Mr. பார்த்தசாரதி. Thank you sir. வாங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சரண்யாங்க தூங்கிட்டு இருக்கா? ஹலோ. ஹலோ ஸ்வேதா? நோ, ஐ அம் கணேஷ். ஸ்வேதா இருக்காங்களா? ஆ, ஸ்வேதா வந்து. ஆ, நீங்க யாரு? இந்த டைம்ல உனக்கு யாராவது ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்களா? அப்ப யாரா இருக்கும்? என்னமோ, எனக்கு என்ன தெரியும்? லுக், ஃபோன் வந்திருக்கிறது உனக்கு, உனக்கு தெரியாத போனா எனக்கு எப்படி தெரியும்? யாருன்னு சொல்லு. உனக்கு சொல்றதுக்கு இஷ்டம் இல்லாம போனா இந்த டைம்ல எனக்கு சந்தேகப்படுறதும் வீட்டுல ஒன்னாட்ட மனைவி இருந்தா என்ன வேணாலும் ஆகும். நீங்க முதல்ல போய் டாக்டர் பாலகிருஷ்ணன் பாருங்க, அவர் உங்களை பரிசோதனை பண்ணுவார். அவன் நானே செய்யற பரிசோதனை. யாரும் நீ, உனக்கு ஸ்வேதா தவிர யாரும் தேவையில்லையா? பாஸ்டர்ட். அது நீங்க வந்து என்ன? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னத்த விஷயம் தெரிஞ்சு என்னத்த நான் செய்ய போறேன்? இந்த தலைப்பு கொண்டும் குறைச்சல் இல்ல. நீ என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த சைக்கோ கில்லர் எத்தனையோ பெண்களை கொலை செஞ்சது பத்தாதுன்னு இன்னைக்கு ஏதோ ஒரு பெண்ணை கொலை செய்ய வர்றான்னு சொல்ல வர்றாதானே? ஆனா அது இல்லையா, நான் சொல்ல போறது என்னன்னா, நம்ம எஸ்பி தினேஷ் இருக்காரு, அவர் விஷயமா தான். புரியுதா? ஓஹோ, தங்கச்சி கேச அண்ணன் டீல் பண்ண கூடாதுன்னு சிபிஐ ஆபீசருக்கு மாத்தி இருக்காங்களே, அதை சொல்றியா? பாவம் எஸ்பி ஐயா, எவ்வளவு வேதனைப்படுறா தெரியுமா? இந்த காரத்துல யார நம்புறது, நம்பாம இருக்கிறதுனே புரியலையா? இது பெரிய இடத்து மேட்டர், பயம். ஓகே, யாரும் இல்ல, இதான் நேரம். தொலைந்து கட்டுறேன், காரியத்தை முடிச்சிடுறேன். எல்லாம் தெரிஞ்ச அதிசய சாமியார் இருக்கிற விஷயம் இதுவரைக்கும் நமக்கு தெரியாம போச்சே. சிகரெட் வேறயா? கஞ்சா சிகரெட்டு? இதுமா சாம்சந்தர் புக்கா? இதுமா தண்ணி? சாராயம்? அடே இரு, அப்புறம் பாத்துக்கிறேன். மவளி, சரி, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி சாமியாரை தேடிக்கிட்டு போயிருக்கிற காலமோ கெட்டு போச்சு. என் மவ என்ன ஆனாலோ ஏதானாலோ. வர, அடியே குரல மாத்தி வேலை காட்டுறண்டி. வர வர. ஓம் ஓம் குமரசாமி, ஓம் குமரசாமி. என் பக்தை சாந்தியின் தோழி கோடீஸ்வரியே, வருக வருக. வந்தோம் சாமி, வந்தோம். அம்மாடி, என் பொண்ணு பத்திரமா இருக்குதா? கேட்டு ஏகாம்பரம் மகள் கோடீஸ்வரியே, வருக வருக. உண்மையிலேயே நீங்க அதிசய சாமியார் தான் சாமி. கரெக்டா சொல்லிட்டான் சாமி, படா கில்லேடிதா. அங்காளி உங்காளி உங்காளி, ஓலைக்கே விட்டே கே ஹே அடி. ஏ, நீ ஓடு நீ காளி. தென்னாய் சாமி, உன் ராசியை நான் பார்க்க வேண்டும். வந்து அமரும் அமரும். அமர்ந்தோம் சாமி. பெண்ணாய் சாமி, உன் கையை காட்டு, ராசி பார்க்க வேண்டும். ராசி ராசி பார்க்கிற போது உரசி பார்த்தேன், கோவித்துக் கொள்ளாதே. ஆ
உன் கை ஏன் சொர சொர என்று இருக்கிறது? அது வேற ஒண்ணு இல்ல சாமி, இந்த கேடி ரவுடி வேஷம் போட்டு பொண்ணுங்களை ஏமாத்துற முள்ள மாதிரி பசங்க இவனுங்களை எல்லாம் அடிச்சு அடிச்சு கை காப்பு காய்ச்சி போச்சு சாமி. இருக்கட்டும் இருக்கட்டும் சுவாமி, என் ராசி என்ன சொல்லுது? பெண்ணாய், உன் ராசிப்படி அந்த கோடியே உனக்கு கணவனாக கிடைப்பான். ஐயையா, என்ன சாமி இது? போயும் போயும் அந்த கோடி ரிக்ஷாக்கார முண்டன் தான் எனக்கு கணவனா வரணுமா? வேண்டாம் வேண்டாம் ஐயையா வேண்டாம். நைனா, என்னமா என்ன ஆச்சு பாருங்க நைனா, அந்த ரிக்ஷாக்கார முண்டன் தான் எனக்கு கணவனா வரணும்னு என் ராசியில சொல்லுதான். பாரு அந்த கோட்டியா. ஏய் கோட்டி, ஏய் முச்சவுக்கி முள்ளமாரி, ஏய் பொக்க பையா, ஏய் கைக, ஏய் என் கையில நீ மாட்டி. மகனே மகனே மகளே மகளே மகளே, கோடி என்றால் கோடீஸ்வரன், பல கோடி ரூபாய்களுக்கு அதிபதி கோடீஸ்வரன், போந்து கம்பெனி அதிபர் கோடீஸ்வரன். அப்படியா சாமி, ரொம்ப சந்தோஷம் சாமி. அந்த ஈஸ்வர மாப்பிளைய எங்க எப்போ எப்படி சந்திக்கிறது சாமி? தாரை காட்டு. அந்த கோடீஸ்வர வெள்ளைக்கார மாப்பிள்ளையை எங்கு சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அந்த ஆள ஒரே அமுக்கு அமுக்கிறேன். நான் அஞ்சா கல்யாணம் பண்ணினா ஒரு பொண்ணு தேவை, பாத்து குடுத்தா நீ நல்லா இருக்க. ஒரு பொண்ணாட்டுக்கே வழிய காணும். எட்டு ஏகாம்பரத்துக்கு 3000 ரூபாய், கோடீஸ்வரிக்கு 2000 ரூபாய், ஆக மொத்தம் 5000 ரூபாய். கோடீஸ்வரிய மடக்கிறேன், தாலி கட்டுறேன், வீட்டுல உக்காந்துக்கிட்டு அவளை மிரட்டி மிரட்டி மாப்பிளையா இருந்து சாப்பிடுறேன். ஏமா, எனக்கு ஒரு ஐடியா வச்சு. என்ன? நமக்குதான் கோடீஸ்வர மாப்பிள்ள கிடைக்க போறானே, நம்ம ஏன் உத்தியோகம் பண்றீங்க? நானும் அதுதான் நினைச்சேன். இப்பவே போய் நாம வேலைய ராஜினாமா செஞ்சிருவோமா? ஓகே, எனக்கு கோடீஸ்வர மாப்பிள்ள. எனக்கு கோடீஸ்வர புருஷன். கோடீஸ்வர மாப்பிள்ள, கோடீஸ்வர புருஷன். சாத்ரி நல்லா தூங்கினியா? ஆமா. என்ன நீங்க, நான் எந்திரிக்கிற டயத்துக்கு அந்த ஈசி சேர்ல கழுகு மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, தூக்கத்துல உங்களுக்கு வெக்கமே தெரியாதா? அந்த சீன் நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியா? என் கண்ணு இல்ல, நேற்று ராத்திரி பெட்ரூம்ல நீங்க சிச்சி. Stop acting you bloody idiot. என்னம்மா சௌக்கியமா இருக்கியா? என்னனே டியூட்டி ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு வந்திருக்க? ஆ, டியூட்டில தான் வந்திருக்கேன். இருங்க, ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன். கணேஷ், ராத்திரி நடந்தது உங்களுக்கு போன்ல சொன்னேன், இப்ப கண்ணால பாக்குறதாட்டும் செய்ய முடியாது. ஆனா நான் சொன்னதெல்லாம் நிஜம். இல்லன்னு சொல்ல மாட்டேன், ஆனா நீ சொல்றத நான் நிஜம்னு நம்ப மாட்டேன். அவகிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வர வரைக்கும். எஸ் ஸ்வேதாவை இந்த கையால வளர்த்திருக்க. ஐ நோ ஹர் பெட்டர் தன் யூ. நோ சிஜர், எனக்கு நிஜம் உடனே தெரிஞ்சாலும் ஐ மஸ்ட் நோ தி ட்ரூத். ஆத்திரப்படாது, வாங்க டிஃபன் சாப்பிடலாம். கம் ஆன் கணேஷ், இது என் வீடு. என்ன இன்னைக்கு முழுக்க நீங்க கோபமாவே இருக்கீங்க, மனசு சரியில்லையா? எஸ் மனசு சரியில்ல, இன்னும் சரியா இருக்க. கணேஷ் ரிலாக்ஸ். ஸ்வேதா, அந்த நியூஸ் பேப்பர் கொண்டாமா? இத கொண்டுற. இந்தாங்கனே சாந்தி, சரண்யா ஸ்கூல் கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. நடிப்பு பெர்ஃபார்மன்ஸ் தனக்கு ஒண்ணும் சம்பந்தம் இல்லாதட்டும் பிளட்டி ஆக்டிங். ஓகே கணேஷ், நேற்று ராத்திரி ஸ்வேதா தரகாசினியோட ப்ரோக்ராமுக்கு போனான்னு தானே சொன்ன? ஆமா. அந்த டைத்துல நீ எங்க இருந்த? அப்படின்னா நீங்க என்ன? ஆன்சர் டு மை க்வெஸ்சன், டான்ஸ் ஸ்கூல்ல. நேத்து சண்டே தானே, ஓ மனைவியோட சேர்ந்து போகாம டான்ஸ் ஸ்கூல்ல இருந்ததுக்கு காரணம்? திஸ் இஸ் டு மச். வாட் இஸ் டு மச்? நான் உன கேள்வி கேக்குறது டு மச்சா? நீ உன் மனைவியை குத்தலா பேசி புண்படுத்துறது டு மச்சா? எனிவே, நீ கூட தரகாசனோட கொலையில சம்பந்தப்பட்டு சந்தேகப்பட வேண்டிய வந்தது என் ஸ்ட்ராங் ஃபீலிங். டீடைல்ஸ் வச்சு பார்த்தா அது ஒரு வகையான மனநோயின் தெரியும்.
இருந்தாலும் பேஷண்ட்ட பர்சனலா ஸ்டடி பண்ணனும். மூளை கோளாறுங்கிற வியாதிக்கு இந்த அறிகுறிங்க இருக்கும். எனிவே, ஐ வில் டேக் அப் திஸ் கேஸ். ஓகே? இல்லாட்டி போனா உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கொஞ்சம் ஒத்துழைக்கணும். தேங்க்யூ டாக்டர். இந்த கேஸை சிபிஐக்கு ஒப்படைக்கணும்னு எங்க ஐஜி சார் நினைக்கிறார். இருக்கு சுவேதாவை பத்தி டாக்டர் சாரதா கிட்ட ரிப்போர்ட் வாங்கிக்கங்க. மிஸ் கணேஷ், see you tomorrow. ரெண்டு லூசுங்களும் நிக்குது. என்னையாடி கேட பிளாட்ஃபார்ம் சொன்னேன், வேலை காட்டுறேன்டி. நைனா, தானியார் சொன்ன கோடீஸ்வர மாப்பிளை இவருதான். விடாத, புடிச்சுக்கோ நைனா. ஆஹா, மாலின் கைமும் அவாண்டிருக்காரு. இனிமே இவர்தான் அவனுக்கு பொருத்தமான ஜோடி. என்ன இது? அந்த கோடீஸ்வர மாப்பிள நான் இங்க இருக்கிற தெரியாம எவ பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. போய் புடிங்க. நீ தேடி வந்திய கல்யாண பொண்ணு. என் பொண்ணு? பொண்ணு பேரு கோடீஸ்வரி. ஓ சாமி சொல்லச்சு, சாமி சொல்லச்சு. டாலங் கேக்கு. ஆமா, உன் சொந்த ஊர் எந்த ஊரு? ஓ, ஐ அம் கமிங் ஃப்ரம் அம்ஸ்டர்டாம். நோ, அமெரிக்கா, அமெரிக்கா. ஆமா, சாமி சொன்ன மாதிரி சொத்து பத்தெல்லாம் உனக்கு எவ்வளவு சேரும்? ஓ, லண்டன்ல 100 கோடி, அமெரிக்கால 100 கோடி, இந்தியாவுல 100 கோடி. அப்பா, நான் குடுத்து வச்சுவேன். கோடி? நைனா, அந்த ரிக்ஷாக்கார முண்ட கோடிய மறக்கலாம். இந்த ஆளோட சொத்துலயும் கோடி கோடின்னு வருத. அந்த ரிக்ஷாக்கார பேமானி பத்தி எனக்கு நினைப்பூட்டாகும்மா. டார்லிங், ஸ்டாப். வை வை மாப்ள,
இன்னொரு கேள்வி. அதாவது நோ க்வெஸ்சன். நீ சொத்து லூஸ் மேன், அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ற, எனக்கு இந்த பொண்ணு தேவையில்லை. ஐ வாண்ட் டைவர்ட், ஐ வாண்ட் டைவர்ட், ஐ வாண்ட் டைவர்ட். கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள டைவர்ட் இருக்கான். நைனா, அந்த ஆளுக்கு உன்னை பிடிக்கல, நீ இங்கேயே இரு. நான் போய் அந்த ஆளு ஒரே அமுக்கு அமுக்கிட்டு வந்துடுறேன். ஓ மை டார்லிங், போய் அமுக்கிற மாதிரி அமுத்திய. பொண்ணு ஒரு கோடீஸ்வரனுக்கு தான் கழுத்தை நீட்டுவனு சொன்னா, அது இப்போ நிறைவேறி போச்சு. யோரிச்சா, என்னையா சொல்ற? அடாமமே, என் பேரு கோடீஸ்வரன் தான், எல்லாரும் செல்லமா அக்கோடி அக்கோடிம்பா. ஆனா ஒண்ணு நீ சொன்ன ஞாபகம் இருக்கா, நான் ஒரு கோடீஸ்வரனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன், என்னைக்கு இருந்தாலும் நீ தான் எனக்கு பொஞ்சாதி, நான் தான் உனக்கு புருஷன்னு சொன்னேன். அதை இப்ப நிறைவேற்றி காட்டிட்டேன். நான் போறேன்ப்பா. அப்படியெல்லாம் சொல்லாத நைனா. பின்ன எப்படி சொல்றீங்க நைனா?
இந்த கோடீஸ்வரிக்கு ஏத்த ஜோடி இந்த கோடீஸ்வரன் தான் அந்த ஆண்டவனையே முடிவு பண்ணிட்டான். இதை யாராலும் மாத்த முடியாது. அப்படிங்கடாமா, இந்த வெறும் பயல கட்டிட்டிய, சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்றது? நீங்க ரெண்டு பேரும் தான் வேலை செய்யறீங்களே, வேலை பெரிய கோடீஸ்வரன் தான் மாப்பிள்ளைய வர தரேன்னு நாங்க ரெண்டு பேரும் வேலைய ராஜினாமா பண்ணிட்டு உங்க சம்பளத்தை நம்பி தானடி லவ்வே பண்ணது. கோடீஸ்வரி அதாவத என்கிட்ட வர தொழில் கைவசம் இருக்கு. நம்முடைய கஷ்டங்கள் தீர ஆசிரமம் அமைக்க போகிறேன். நம்ம மாப்பிள்ளைகளுடைய மூளையே மூளை. இது என்ன புது குழப்பம்? நீ வர முடியா? இது வரைக்கும் எங்க கிட்ட வாங்கின வாடகை டிரெஸ்ஸுக்கும் இந்த காருக்கும் வாழக்கூடிய தம்பி தரண்டா. மாமா தம்பி கொஞ்சம் காரை தள்ளுங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ காரு பங்களா, நான் கோடீஸ்வரி ஆக போறேன். நைனா சீக்கிரம் வண்டி தள்ளிட்டு உள்ள வந்து உட்காரு. என்ன சீக்கிரம் வண்டி போலாம். மூளை உயிருள்ள ஒவ்வொரு ஜீவன்லயும் இருக்கும், ஆனா மனசு மனுஷனுக்கு மட்டும்தான். அதனாலதான் மனசுக்கு காயம் பட்டா அதன் விளைவு யூகிக்கிறது கஷ்டம், மூளை கோளாறாயிடும். ஸ்வேதாவை பத்தி நீங்க சொன்ன டீடைல்ஸ வச்சு பார்த்தா ஐ திங்க் ஸ்வேதாவுக்கு பயங்கரமான கெட்ட கனவுங்க ராத்திரி வேளையில வர்றதால அப்படி பயந்திருக்கலாம். இல்ல ஏதாவது பயங்கரமான சம்பவத்தை பார்த்தப்ப ஸ்கிசோஃப்ரெனியா வியாதியால கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். எனிவே இன்டர்வியூ டெக்னிக் பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் மூலமா நாம ஓரளவுக்கு முடிவுக்கு வரலாம். குட் மார்னிங் டாக்டர். ஹலோ டாக்டர், சிட் டவுன். டாக்டர் ஐ திங்க் ஸ்வேதா மனநிலை சரியில்லாம பாதிக்கப்பட்டிருக்கா. இந்த கொஸ்டின்ல ஷி ரெக்வயர்ஸ் நார்கோ அனாலிசிஸ் அண்ட் பயோ ஃபீட்பேக் ட்ரீட்மெண்ட் ஆக்ஷன்ஸ். ஓகே, ப்ரொசீட் டாக்டர். கணேஷ், ஹி இஸ் டாக்டர் முரளிராஜ், மனோ தத்துவ நிபுணர். ஹலோ. ஹலோ, ட்ரீட்மெண்ட் நடந்துக்கலாம் டாக்டர். ஸ்வேதா, உன் ஃப்ரெண்ட் தரகாசினியை யாரு கொலை செஞ்சாங்கம்மா? ஸ்வேதா, உனக்கு என்ன நினைவுக்கு வருதுமா? நீ செல்மி ஸ்வேதா. முள்ளிலே வீழும் மல்லிகை போலே வாடுதம்மா.
வசந்தமே மயங்குதே கலங்குதே இதயமே. நடந்துகிட்டு நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல. அப்பா சேதா, அது எல்லாத்தையும் வித்துட்டு புது கார்பெட் புது சோஃபா செட் வாங்குறேன். ஓகே, இன்ஃபேக்ட் நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு கூட தெரியாம இதெல்லாம் எப்ப பண்ணீங்க? சரி, நான் குளிச்சிட்டு வந்துறேன். அதுக்குள்ள போன் ஏதாவது வந்தா ரிசீவ் பண்ணிக்க. ஓகே, சரிங்க. ஹலோ, ஹலோ, யாரு? ஒரு நிமிஷம். கணேஷ். கணேஷ், யா கமிங். என்ன உங்களுக்கு போன்? யாரு? போன் தானே போன் சொன்னீங்களே. ஹலோ, சுரேஷ் கிருஷ்ணா சார் இருக்கா? உடனே வந்துடுறேன். ஸ்வேதா, நான் அர்ஜென்ட்டா வெளியே போகணும். என் டான்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப சீரியஸா இருக்கான். நான் வரத்துக்கு ஒரு 2 hours டைம் ஆகும். அதுக்குள்ள போன் ஏதாவது ரிசீவ் பண்ணிக்க, இல்ல யாராவது கார்பெட் வாங்குறதுக்கு வந்தாங்கன்னா நீயே டீல் பண்ணி வித்துடு. ஓகே அப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இல்லாட்டி போனா நான் வந்ததுக்கு அப்புறம் வர சொல்லு. ஒரு முத்தம்
பாருங்க. என் பேரு தசரதராம், ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர்மா. இன்னைக்கு பேப்பர்ல சோஃபா செட் கார்பெட்டுங்க ஃபார் சேல்னு விளம்பரம் கொடுத்துருக்கீங்களே, அதை பார்த்து வந்திருக்கேன். அவர் வீட்டில் இல்லை, நீங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு வாங்க. இல்லைம்மா, என் மனைவி என் கூட வர வேண்டியது தான். வயசானவங்கிறதுனால நான் ஏறின பஸ்ஸை அவ மிஸ் பண்ணிட்டா. பாவம், இப்ப அவ வேற பஸ்ல வரலாம். ப்ளீஸ் மேடம், வெயில நடந்து வந்தது, ரொம்ப களப்பா இருக்கு, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் மனைவி வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். மறக்காதம்மா. ஆனா அவர் வரதுக்கு இன்னும் டைம் ஆகுமே. பரவாயில்லம்மா, எனக்கு ஒண்ணும் வேற வேலை இல்ல, இந்த கார்பாட் விஷயம் தான் முக்கியம். சரி உட்காருங்க, நான் தண்ணி கொண்டு. சரண்யா சும்மா இரு. நீ எதிர்பார்த்த ஆள் நான் தான், பயப்படாத. இப்போ இந்த பிளாட்ல உன்னையும் என்னையும் தவிர வேற யாரும் இல்லை, இல்லையா? உனக்காகவே இந்த வேஷத்துல வந்தேன், கஷ்டப்பட்டு. நான் சொன்ன மாதிரி நீ நடந்துகிட்டா எல்லாம் சாஃப்டா முடிஞ்சிடும். நான் விட மாட்டேன். கம் ஆன் பேபி, எவ்வளவு நேரம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். கம் ஆன், டோன்ட் கம் பேபி. I want to... ரகசியமா குடிக்கிற காட்சி விசுக்கு ரெண்டு பேரும் குடிக்கலாம். இங்க பெட்ரூம் ரெடி இருக்கு. கம் ஆன், போலாம். கம் ஆன், கம் ஆன். அதெல்லாம் என்கிட்ட நடக்காது, முடியாது. டோன்ட் வேஸ்ட் டைம், டோன்ட் கம். கம் ஆன் சார். Okay.
குடி, இதையும் குடி. I like you. I want you, shut up. No, குடி. Thank you.
மிஸ்ஸஸ் தசரதராம். என் புருஷன் வந்த பஸ்ஸை நான் மிஸ் பண்ணிட்டதுனால என்னை விட்டுட்டு அவர் மட்டும் வந்துட்டாரு. அதனால நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க இப்ப போயிட்டு அப்புறம் வாங்களே. இல்லம்மா, என் புருஷன் இங்கதான் வரேன்னு சொன்னாரு. வந்திருக்காரா என்னவோ? இங்க யாரும் வரலீங்க? இல்லம்மா, களைப்பா வந்திருக்கேன். குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா. சாரிம்மா, நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க. கதவு தரமா, அப்பா கதவு தரமா பிளீஸ். சரி, என் புருஷன் வர வரைக்கும் இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்றேம்மா. ஏமா, அப்புறம் வாங்கம்மா. Come in. Well, thank you, doctor. என் ரூட்டிய நான் செஞ்சேன். Come in. I am sorry, my child. பாருங்க மிஸ்டர் கணேஷ், இவர் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி. ஹலோ. இவங்க திருப்பூர் லட்சுமி, ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் மெஜுரா. ரெண்டு பேரையும் இவ்வளவு நாடகம் ஆட வச்சு சிஜோஃபர்மியா வியாதியால வேதனைப்பட்டு இருக்க ஸ்வேதாவுக்கு எமோஷனல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நடந்திருக்கு. இப்ப அவ ரெண்டு மணி நேரம் எழுந்திருக்க மாட்டா. அவளுக்கு விஸ்கி ரூபத்துல செடிட்டிவ் மயக்க மருந்து கொடுத்தோம். இந்த சிஜோஃபர்மியாங்கிறது ஒரு விசித்திரமான மனோவியாதி. ஏதாவது பயங்கரமான சம்பவங்களை பாக்குறப்பவாவது நினைக்கிறப்பவாவது அது தீவிரமாகி அதிகமா இருக்கும். நாம பார்க்காதது கேட்காதது அவங்க பாப்பாங்க கேட்பாங்க, அப்படி அந்த வியாதி. அத நோயோட அறிகுறின்னு சொல்லுவாங்க. அது ஆடியோவா இருக்கலாம், விஜுவலா இருக்கலாம். தரகாசினி கொலைக்கு அப்புறம் ஸ்வேதா தினமும் பயப்பட்டு அர்த்தமில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா, தினமும் அவன் நடந்துக்கிற விதத்தை வச்சு பார்க்கும்போது, தரகாசினி கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அங்க உள்ள பொருட்களை அவ பார்த்திருக்கணும், அது மனசுல பதிஞ்சு போய் இந்த வியாதிக்கு வழி தேடி இருக்கணும்னு டாக்டர் முரளிராஜோட அனாலிசிஸ் மூலமா தெரிஞ்சது. ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு தரகாசினி கொலை செய்யப்பட்ட நியூஸ் பேப்பர்ல பார்த்தும் கூட ஸ்வேதா எந்த ரியாக்ஷன்ஸும் இல்லாத இருக்கிறது. அதான் அந்த வியாதியினோட குணம். மாமூலா நடந்துக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் அவங்க மட்டும் அந்த நோயோட பிடியில தான் இருப்பாங்க. அது ஒரு சில வருஷங்கள் இருக்கலாம், சில சில நாட்கள்லயே மறைஞ்சிடலாம். அது அந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தது. ஐ ஹோப் ஐ வில் பி சக்சஸ்ஃபுல் இன் திஸ் கேஸ். ஒரு முக்கியமான விஷயம், என் ஜூனியர் டாக்டர் பிரமிளா ராஜன் 3 வருஷத்துக்கு முன்னால கொலை செய்யப்பட்டார். அந்த பர்சனல் டைரியில இருந்து போலீஸ் ரெக்கார்ட்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எத்தனையோ கொலைகளை செஞ்ச சைக்கோ கில்லர் அவளுக்கு பேஷண்டா வந்தது ஒரு விசேஷம்னா, அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும்னு ஃபேமஸ் மாடல்கள் தரகாசனியோட ஹெல்ப் கேட்டதும், அதே ராத்திரி டாக்டர் பிரமிளா ராஜன் கொலையானதும் ஒரு ஷாக்கிங் ஈவெண்ட் இன் அவர் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட். ஸோ என் ஆய்வுப்படி தரகாசினியை கூட அந்த கொலகாரன் தான் கொலை செஞ்சிருக்கணும். ஏன்னா கொலை செய்யப்பட்ட பெண்கள் எல்லாரும் ஒரே விதமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. மஸ்ட் பி பர்வர்டட் அண்ட் சேடஸ்டிக் மேனியா. எனிவே, ஆஸ் அ டாக்டர் நான் செய்ய வேண்டியதை செஞ்சேன். இனி புனிதமான தாலி கட்டின புருஷனான உங்க பொறுப்பு தான் மிச்சம் இருக்கு. அவ கண் வீச்ச உடனே தான் கொலை செஞ்சதா விதவிதமான நினைவுகளோட உங்களை கேள்வி கேட்பா, தான் நிஜமாவே கொலை செஞ்சேன்னு வாதிப்பா. நீங்க மட்டும் அது ஒரு கனவுன்னு, அவ இத்தனை நாள் பயப்பட்டது கூட கனவுதான், இது கூட கனவுதான்னு பொய் பேசணும். உங்க மனைவி உங்களுக்கு வேணும்னா அப்படின்னா டாக்டர், ஸ்வேதாவுக்கு யார்கிட்டயும் தகாத உறவு இருக்காதுங்கிறீங்களா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறத விட கல்யாணம் பண்ணிக்கிட்ட பெண்ணை புரிஞ்சுக்கிட்டு அன்பு செலுத்துறது பண்பு. அது இல்லாதவன் மிருகத்துக்கு சமம். எனவே இந்த பர்னிச்சர் எல்லாத்தையும் புது பர்னிச்சரோட ரீப்ளேஸ் செஞ்சு பாத்ரூம்ல ரத்தக்கரைங்க உள்ள சேலையை எடுத்துட்டு அதே மாதிரி சேலையை கட்டி அவளை படுக்க வைங்க. ஓகே, அவ கண் விழிக்கிற டயத்துக்கு எல்லாம் புதுசா இருக்கணும். மிஸ்டர் கணேஷ், பெரிய மனசோ ஒரு பொய் சொல்லி வாழ்நாள் பூரா அவளுக்கு மறுவாழ்க்கையை தருவியோ மறுபடி பைத்தியக்காரிய ஆக்குவியோ உன் இஷ்டம். மனோவியாதியால வேதனைப்படுறவங்களுக்கு பெரிய மனசு, கௌரவத்தோடு கூடிய ஆதரவே பெரிய மருந்து. குட் பை. தேங்க்யூ டாக்டர். Thank you.
தேங்க் யூ சிஸ்டர்ஸ், நீங்க போலாம். ஓகே. மனோவியாதியால வேதனைப்படுறவங்களுக்கு பெரிய மனசு, கௌரவத்தோடு கூடிய ஆதரவே பெரிய மருந்து. இருக்க புதுசா இருக்கே, நான் அப்பவே சொன்னல
நான் வந்தப்ப மகாராணி நல்ல தூக்கத்துல இருந்தீங்க. எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணதுன்னு சொல்லி யாரோ வந்தாங்க. நம்ம பழைய சோஃபா செட், கார்பெட், சாண்ட்லியர் எல்லாத்தையும் புது செட்டப் பண்ணிருக்கேன். ஸ்வேதா, இதுக்கு முன்னாடி இது உடைஞ்சிருந்தது, இப்ப அப்பா இனி போதும். வா ஜாலியா வெளியே போயிட்டு நம்ம பாப்பாவுக்கு புது டிரஸ் வாங்கலாம். அதுக்கப்புறம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்க்கு போய் டின்னர் சாப்பிடலாம். ஓகே, கம், லெட்ஸ் கோ. அது இருக்கட்டும், நீங்க எப்ப குடிக்க ஆரம்பிச்சீங்க? ஓஹோ, கம் ஆன் ஸ்வேதா, வாங்க நான் பாட்டில் காமிக்கிறேன். வாங்க, அர்த்தம் இல்லாம பேசுற. மறுபடியும் இங்க தான் வச்சீங்க. சரி ஸ்வேதா, இனி உன் கற்பனை உலகத்திலிருந்து வெளியே வா, போலாம் வா. நீயும் பாப்பாவும் ரெடியா இருக்கணும். We'll all go for dinner, okay? Smile. Good girl. Yes, sir. கரகாசினிய கொலை செஞ்ச அன்னைக்கு ஸ்வேதா யூஸ் பண்ண கேமரா டாக்டர் பாலகிருஷ்ணன் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற காலி டேங்க்ல மறைச்சு வச்சிருக்காங்களாம். அதை உடனே எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். யோ, உடனே அந்த கேமரா எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். தேவைப்பட்ட டாக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ராத்திரியோட ராத்திரியா ட்ரை பண்ணி எப்படியாவது அந்த கொலகாரனை பத்தி எல்லா தகவலையும் தெரிஞ்சுட்டு வாங்க. செய்யறேன் சார். யோ, உங்களுக்கு தேவைப்பட்ட டிராபிக் கான்ஸ்டபிள் ஒத்துழைப்பும் கிடைக்கும். இந்த தடவை அந்த கொலகாரன் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே கூடாது. சார் சார், அந்த சைக்கிள்ல போட்டோ கடிச்சிச்சு பாருங்க சார். கரெக்ட். ஆனா இவன் எங்க இருக்கான், எந்த மூலையில இருக்கான்னு நம்ம யாருக்குமே தெரியல. அவனுக்கு சிட்டிக்குள்ள ஏகப்பட்ட கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, எங்க போலீஸும் உங்க டிராபிக் போலீஸும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தெரு தெருவா விசாரணை செஞ்சு அவனை உடனே பிடிச்சாகணும். ஓகே. அம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. பல குறைகளை செய்த சைக்கோ கில்லர் இந்த அபார்ட்மெண்ட்டில் எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து வீட்டு கதவுகளை திறக்காதீர்கள். Oh,
பார்த்தது நிஜம்தான் போல இருக்கு. தரஹாசினியை கொலை செஞ்சது நான் தான். உன் கனவில் வரும் உண்மையான ஆளு. I'm the imaginary. No. Come on. Let us experience a game of death. சாவப்பத்தி கேட்ட உடனே பயமா? Ready, bitch? Come on. Cut off. You bloody innocent. அப்பாவி அட்டம் நடிக்காதே. என்ன மோசம் செஞ்சது உன்னாட்டம் சொல்லுதா? அது மேலதான் பெண்ணுங்களோட இத்தனை நாள் விளையாண்டேன். இன்னைக்கு யூ ஸ்பாயில்ட் மை ஹாப்பினஸ். யெஸ், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண, உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். இருக்கிற பொண்ண நம்பவே மாட்டேன். ஐ கில் யூ பிளடி ஃபீமேல். யூ பாஸ்டர்ட், நீ ஒரு பாவிடா, யூ நோ தட். நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை நிச்சயம். நீ சட்டத்தில் இருந்து தப்பு, ஆனா தேவத்தோட தீர்ப்புல இருந்து தப்பவே முடியாது. சைக்கோ கில்லர், கம் அவுட்.
துப்பாக்கீழ பண்ணுப்பா. கீழே போடலன்னா ஸ்வேதாவுடைய உயிர் காத்துல கலந்துடும். It's all right. Be happy. Meet again. Thank you, sir. Sweta. Hi, Saranya, darling. இந்த தடவை ஹாலிடேஸ்க்கு நீ மம்மி நான் எல்லாரும் சிங்கப்பூர் போக போறோம். ஏய், பேச மாட்டியா டார்லிங்? தேங்க் யூ டேடி. தட்ஸ் குட்.